ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சவர்மா பிரெட், அரேபியன் குபூஸ். எப்படி செய்யலான்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு ஸ்பூன் ரை ஈஸ்ட், தேவையான அளவு சால்டு. இப்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. அப்புறம் வெது வெதுப்பான தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா பிசையணும். அப்போ தான் அந்த சவர்மா பிரெட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு நல்லா டபுள் சைஸ்க்கு வந்துருச்சு. அகைன் நல்லா பிசையணும், நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். தனித்தனி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாலை எடுத்து மைதா மாவு டஸ்ட் பண்ணி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாலாம் தேவையில்லை, இதுக்கு ஓரளவுக்கு டிக்காவே பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போது நம்மளோட சவர்மா பிரெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதுக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு இதை மட்டுமே வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும், செம்ம காம்பினேஷன். இன்றைக்கி நம்ம செய்கிறது சவர்மா செய்கிறதுக்காக செய்கிறோம். சவர்மா பிரெட் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.